ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீஃப் பிரியாணி பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, அப்புறம் கட்லெட்டு, கோழி முட்டை, காடை முட்டை எல்லாம் செய்திருக்கோம் இன்றைக்கி. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா 100 ml ஊற்றுறேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 50 நெய் நான் ஊற்ற போகிறேன். 50 நெய் நான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கிராம்பும் ஏலக்காவும் போடுறேன். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்குது, ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்குது. ஏலக்காய் நல்லா புஸ்ஸுன்னு வரணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட போகிறேன். பெரிய பச்சை மிளகாய் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் போட போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக உப்பு போட போகிறேன். இவ்வளோ அளவு போடுறேன், 1 ஸ்பூனுக்கு அளவுக்கு. வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ண போகிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம், ஆனால் நம்ம எண்ணெயில் வதக்குனதில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தக்காளியாக வந்து ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ்க்கு இருக்க மாதிரி. இதுவும் நல்லா வதங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் சில்லி பவுடர் போட போகிறேன். அது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நான் போட போகிறேன். எனக்கு காரம் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கணுன்றதுக்காக நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் புதினா மல்லி போட போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட போகிறேன். நான் தயிர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. தயிர் பார்த்திங்கன்னா 100 ml நான் ஊற்ற போகிறேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவும் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம தயிர் ஊற்ற வேண்டியதாக 100 ml தயிர் நான் ஊற்றுறேன். நாங்கள் இன்றைக்கி பீஃப் பிரியாணி தான் பண்ணுறோம். வேக வச்ச கறியை வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதில் கறிமா, அது கறிமா குட்டி. ஆமாம், சாப்பிட தான் கறி செய்கிறேன் மம்மி. தம்பிக்கு வேணுமா பிரியாணி? ஆகட்டும், மம்மி செஞ்சு தரேன். அக்காக்கா, அக்காவுக்கு கொடுப்போம். என்ன அக்காவுக்கு, உனக்காக தான் செய்கிறோம். டேடிக்கும் கொடுத்துருவோம், மம்மிக்கும் சாப்பிட வேண்டியதான். இப்போ யாருக்கு கொடுக்கணும்? அக்காவுக்கு கொடுக்கணுமா? சரி குட்டிம்மா, கொடுத்துருவோமா? ஆ, கொடுத்துருவோம் தங்கம். இப்போ நான் சூப் ஊற்ற போகிறேன். அப்புறம் எப்படி கொழுப்பு நல்லா மேலே நல்லா மிதந்துட்டு இருக்கு, கொஞ்சோண்டு இருக்கு இந்த சூப்பு.
இப்போ இது ஊற்றுறப்போ பார்த்தீங்கன்னா கறியில் நல்லா அந்த சூப் இறங்கி கறியும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சூப் ஊற்றுறேன் நான். ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கேன். இந்த உலக்கில் பார்த்தீங்கன்னா 2.5 உலக்கு வருது. நான் பார்த்தீங்கன்னா இதில் 4 உலக்கு தண்ணி தான் ஊற்ற போடுறேன். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 1.5 உலக்கு சூப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ அதனால் நான் 4 உலக்கு தான் ஊற்றுறேன். தேவைன்னா வேணால் ஒரு கூட 1.5 உலக்கு வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஹையில் வச்சிடலாம். உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. கொழுப்புலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க. நான் பிரியாணி மசாலா போட மறந்துட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் போடணும். நான் மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தான் நான் இப்போ போட போகிறேன். அடுத்து 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம தம் கட்டுறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்ல தளபல தளபலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அரிசி ஆட் பண்ண வேண்டியதுதான். அரிசி பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கொட்ட போகிறேன் அரிசி. அதில் தண்ணி வந்து நல்லா வடிச்சிருக்கணும். தம்பிமா என்னம்மா வேணும் உங்களுக்கு? காட்டணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா கொட்டிட்டு உங்களுக்கு அரிசியை கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? அரிசி இப்போ போட்டாச்சு தண்ணியில். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பிரியாணி ஸ்மெல் சூப்பராக வருது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கவே. பிரியாணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது, என்ன சொல்லணும்? பிரியாணிமா? ஹாய், பிரியாணி வேணுமா தம்பிக்கு? அதுவா சிக்கன் குட்டிமா? இது பிரியாணி, அது ட்ரம்மு, இது என்னது? ஆமா மீன். நாளைக்கு எடுப்போம். என்ன போங்க, நீங்களும் கிண்டுறீங்களா? சரி கிண்டுங்க. அவரும் பிரியாணி கிண்டணுமா? ஆய் சூப்பராக கிண்டாரு ஜோ குட்டி. அடடடடடா நல்லா கிண்டுறீங்களே. ஆய் என்னதுமா அது? பிரியாணி. ஆய் சூப்பராக இருக்கா? அவங்க இப்பயே சமையல் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப குஷியாக இருக்காரு சமையல் செய்யறதுக்கு. அவரு அவர் தான் கிண்டணுமா, நான் கிண்டக்கூடாதா? என்ன பாருங்க, நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா இருக்கு பார்க்கவே. நல்லா ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கு. பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நான் வீட்டு மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடை மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. பிரியாணி பார்த்தீங்கன்னா தண்ணி வற்ற வற்ற நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ரொம்ப நம்ம போட்டு கிண்டினோம்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் வந்து நம்ம மைல்டாக தான் போட்டு கிண்டணும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம இன்னும் 5 நிமிஷத்தில் பிரியாணியை வந்து நம்ம தம் போட்டுடலாம். புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் லெமன் சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் 1 லெமன் கூட சேர்த்துக்கலாம்.
பேலன்ஸ் உள்ள ரெண்டு ஸ்பூனை நான் இப்போ போட போகிறேன். பிரியாணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம தம் கட்டிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த பாருங்கள் பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்கள் பீஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ தம்முக்கு வந்து தோசைக்கல் காஞ்சிருச்சு. நம்ம தம் வைக்க வேண்டியது தான். இப்போது அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிடணும். நான் பெரிய தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தம்முக்கு நான் வைக்க போகிற பாத்திரத்தை எடுத்து தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சுட வச்சு வச்சாச்சு. நம்ம இப்போ பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சிட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான்டா ஆயிடுச்சுடா. அவ்வளோதான்டா. தம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் பொறுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்ட்டு. பிரியாணி ஹா சூப்பர். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஜான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே அவரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிக்கனு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரும். இலையை வச்சு பரிமாற வேண்டியது தான். வாழை இலையில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டு தான், சூப்பராக இருக்கும் அதில் சாப்பிட்றதே. பார்த்திங்கன்னா நான் சேலட் வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் கேரட் வச்சு சேலட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைத்தா வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி முட்டையும் காடை முட்டையும் வச்சுருக்கேன். பீஃப் கட்லட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி வைக்க போகிறேன். பிரியாணி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்பயே பார்க்க சாப்பிடணும் போல் இருக்கு. பிரியாணி வச்சாச்சு. எல்லோருக்கும் ரொம்ப பசிக்குது. வெஜிடபிள் சாலடு, ரைத்தா, முட்டை, காடை முட்டை, பீஃப் கட்லெட்டு, சிக்கன் 65, பீஃப் பிரியாணி பார்க்கவே செம்மையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. கட்லெட்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிக்கவே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது. உள்ளே இருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கு. காடை முட்டை ரொம்ப நல்லது. குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கெலாம் பார்த்திங்கன்னா காடை முட்டை தான் பெஸ்ட்டு. சிக்ஸ்டி ஃபைவ்மே நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இறங்கியிருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
பீஃபு செமையாக வெந்திருக்கு. பார்க்க ஹார்டாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்க மட்டன் மாதிரியே இருக்குது. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. காடை முட்டை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவிச்ச முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, ஸ்மெல் எதுவுமே வராது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்பாவும் மகளும் பார்த்திங்கன்னா நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டாங்க. இலையே பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கூட சாப்பாடு கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும்.